வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 22 ஃபீட்டுக்கு 41 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நமக்கு நார்த்து ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. ஸ்டில்ட்டு ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாக நமக்கு கார் பார்க்கிங்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் டியூப்ளெக்ஸ் மாடல் வீடும் அமைஞ்சிருக்கு. இந்த பிளானில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டில்ட்டு ஃப்ளோர் நமக்கு கம்ப்ளீட்டாக கார் பார்க்கிங் ஏரியா வரதால் நம்ம டைரெக்டாக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம ஸ்டேர்கேஸ் வழியாக ரீச் ஆகணுன்னே ஒரு சின்ன ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஏரியா ஒரு பாயர் ஏரியாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு 656 இன்ச் அளவில் இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் இருந்தால் நமக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 6 ஃபீட் 4 இன்ச் அளவில் இருக்கு. இந்த ஏரியா ஒரு நல்ல பிரைவசி கொடுக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே டைரெக்டாக வீட்டை பார்க்காம பிளாங்க் வாலாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதனாலே நல்ல பிரைவசி இந்த ஏரியாவுக்கு கிடைக்கும். ஸோ இங்கிருந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு ஹால் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் 13 ஃபீட் 4 இன்ச்சுக்கு லாங் ஃபீட் 6 இன்ச் அளவில் இருக்கு. இந்த ஏரியாவில் தாராளமாக இந்த சைடில் டிவி யூனிட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயே நம்ம ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்பேஸும் ஒரு தாராளமான ஸ்பேஸ்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஒரு லீனியர் கோட் இடம் கொடுத்துருக்கேன். அது வழியாக நமக்கு ஃபுல்லாக ஏர் வென்டிலேஷனும் லைட் வென்டிலேஷனும் கிடைக்கிறதால நல்ல ஸ்பேஷியஸாக இந்த ரூம் எடுத்து காட்டும். இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் 6 இன்ச்ன்ற வைடில் இருக்குது. இந்த லென்த்துக்கு ஃபுல்லாகவே அமையுது, 13 ஃபீட் 4 இன்ச்ன்ற அளவில். ஸோ இந்த கோர்ட் யார்ட் ஸ்பேஸ் நம்ம இந்த மாதிரியும் அமைச்சிக்கலாம். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கை கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் டு சீலிங் கொடுத்துட்டு ஒரு ஸ்லைடிங் டோர் மாதிரி உடைச்சிருக்காங்க. இந்த மாதிரியும் நம்ம இந்த கோர்ட்யார்டை அமைச்சிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற கோர்ட்யார்டில் கம்ப்ளீட்டாக ஒரு சங்கன் ஏரியா மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே சாண்ட் ஃபில்லிங்கும் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணுறது மூலமாக நல்ல க்ரீனரி ஸ்பேஸை நம்ம இந்த ஏரியாவுக்கு அமைச்சிக்க முடியும். ஸோ நம்ம பிளானில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் நமக்கு என்டையர் ரன் ஆகாமல் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப்லேயே நம்ம கட் பண்ணிவிட்டு அங்கேயே நம்ம வந்து லைட் ரூஃபிங்கோ இல்லை கிளாஸ் ஃபினிஷிங்கோ நம்ம பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஏர் வென்டிலேஷனுக்கும் தாராளமாக நம்ம சைட்ஸ்லேயே ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்கிற கிச்சன் ஏரியாவுக்கு வந்தோம்னா இந்த கிச்சன் ஏரியோட மெஷர்மெண்ட் 9 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 7 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த கிச்சனும் ஒரு தாராளமான கிச்சனே சொல்லலாம். இதில் வந்து சவுத்தும் ஈஸ்ட்டும் நம்ம கவுண்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம ஸ்டவ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, சவுத் ஃபேஸிங்கில் நம்ம சிங்க்கும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின்லாம் நம்ம இந்த சைட்லேயே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வென்டிலேஷனுக்கும் சைட்ஸ்லேயும் செட் பேக் கொடுத்துருக்கேன். அந்த வழியாக நம்ம விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சவுத் வெஸ்ட் கால இருக்கிற பெட்ரூமுக்கு வந்தோம்னா இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 12 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஷியஸ் பெட்ரூமில் நமக்கு தாராளமாக பெட் சவுத் டு நார்த் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்லேயே நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்கேன். இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 4 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஷவர் யூனிட், வாட்டர் க்ளாசெட், வாஷ்பேசினும் அக்காமடேட் பண்ணிக்கிற அளவுக்கு இடமும் இருக்கு. ஸோ நம்ம பெட்ரூம்லையும் தாராளமாக நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில் கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ஒரு ரீடிங் டேபிளும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு ரூமும் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவை நம்ம ஒரு நல்ல ஸ்டடி ஏரியாவும் அமைச்சிக்க முடியும். இல்லைனா ஒரு கெஸ்ட் பெட்ரூமாகவும் இந்த ஏரியாவை நல்லா அமைச்சிக்கலாம். இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 10 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த ரூமுக்கு நமக்கு ரெண்டு சைட்லையும் ஓப்பனிங் இருக்கிறதால ரெண்டு சைட்லையும் நம்ம விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்கும் இந்த ப்ரொவிஷன் நல்ல உதவியாக இருக்கும். ஸோ இந்த ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரஸ் கார்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த டெரஸ் கார்டன் வந்து இந்த கார்னரில் இருக்கும், நார்த் வெஸ்ட் கார்னரில். இதோட மெஷர்மெண்ட் 3 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்கும். ஸோ இந்த டெரஸ் கார்டன் மெயின்டெனன்ஸ்க்கு இந்த சைடில் ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலமாக இதுக்கு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸும் பண்ணிக்க முடியும். ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு கம்ப்ளீட்டாக அமையும். இது மாதிரி 8 நமக்கு ஒரு ட்ரீ ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம ஸ்லாப்ல கொடுக்கறது முக்கியம். அதே மாதிரி இந்த ட்ரீக்கு பேக் சைடில் ஸ்டார்கேஸ் வரதாலையும் நம்ம இந்த மாதிரி ஒரு விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த விண்டோ ப்ரொவிஷன் நம்ம தாராளமாக ஒரு ஃபுல் லைட்டுக்கு கொடுத்துட்டு மெயின்டெனன்ஸுக்கும் நம்ம இந்த விண்டோவை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆன உடனே ஃபேமிலி லான்ஜ் ஒன்று பார்க்குறீங்க. இந்த லான்ஜோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 13 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த ஸ்பேஸில் தாராளமாக நம்ம 6 சீட்டருக்கும் சோஃபா ப்ரொவிஷன் கொடுத்துட்டு டிவி யூனிட்டும் நம்ம அக்காமடேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம இந்த ஃபேமிலி லான்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்அவுட் ஸ்பேஸும் தெரியும். இந்த கட்அவுட் நமக்கு கீழே லிவிங் ஸ்பேஸோட டிவி யூனிட் நமக்கு விசிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் இன்டராக்ஷன் பண்ணுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ட்யார்ட் நமக்கு 4 ஃபீட் 4 இன்ச்சுன்ற வைடில் இருக்கிறதால தாராளமாக நம்ம விசிபிலிட்டி கோர்ட்யார்டுக்கும் நம்ம பண்ணிக்க முடியும். இதனால் இந்த க்ரீனரி ஸ்பேஸும் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த கட்அவுட்டுடைய இந்த சைட்லோட பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டீரியர் வால் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதனால் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட கோர்ட்யார்டு வந்து நமக்கு செகண்ட் ஃப்ளோரோட ஃப்ளோர் ஸ்லாப்லேயே நமக்கு முடிஞ்சிடும். இந்த ஃப்ளோர்லேயே நமக்கு லைட் ப்ரொஃபீல் இருக்க கோர்ட்யார்டுக்கும் வென்டிலேஷன் தாராளமாகவே கிடைக்கும். ஸோ ஃபேமிலி லான்ஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இது ஒரு காமன் டாய்லெட்டாக அமையும். இந்த டாய்லெட்டோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 7 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இது ஒரு தாராளமான டாய்லெட்னு சொல்லலாம். இதுலேயே நம்ம ஷவர், வாட்டர் க்ளாசெட், வாஷ்பேஷனும் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே சவுத் வெஸ்ட்டுக்கான ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூம்லையும் நம்ம கீழே பார்த்த மாதிரி அதே லேஅவுட் நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் நமக்கு இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த அட்டாச் டாய்லெட்டோட ஸ்பேஸ் 4 ஃபீட்டுக்கு 7
ஃபீட் 2 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சிட் அவுட் ஏரியா பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 7 ஃபீட் 8 இன்ச் அளவில் இருக்குது. இந்த ஏரியாவை நம்ம கம்ப்ளீட்டாக ஓப்பனும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம மேலே டெரஸ்லேருந்து பார்த்தோன்னா இந்த ஏரியா நமக்கு கம்ப்ளீட்டாக விசிபிலிட்டியாக தெரியும். ஸோ கீழே இருக்கிற மாதிரி நார்த் ஈஸ்ட்டுக்கான ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ கீழே இருக்கிற லேஅவுட்டை நம்ம இந்த பெட்ரூமுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டார்கேஸ் பேக் சைடில் நமக்கு ஒரு க்ரீனரி ஸ்பேஸும் வரதா சொல்லியிருந்தோம். அதனால் இந்த சைடில் நமக்கு ஸ்லாபு கம்ப்ளீட்டாக கட் ஆகிடும். ஸோ டெரஸில் நம்ம அந்த ஸ்லாபை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஏரியா வந்து நமக்கு ஒரு டபுள் ஹைட் ஏரியா மாதிரியே தெரியும். ஸோ இந்த ஸ்பேஸும் நம்ம எக்ஸ்டீரியர்லேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல வியூவை கொடுக்கும். ஸோ இந்த பில்டிங்கோட செட் பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு 2 ஃபீட் செட் பேக்கும் சைட்ஸில் ஒரு 2.5 ஃபீட்டும் பேக் சைடில் ஒரு 2 ஃபீட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.